ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. உன்னிடம் இருப்பது கொடுப்பது எளிது, உன்னை கொடுப்பது மிக அரிது. தாவீது இந்த இடத்துல போர்க்களத்தில் வீரத்தை கொடுத்தார், நட்புல வந்து பாசத்தை கொடுத்தார், நண்பர்கள் மத்தியில் அன்பை கொடுத்தார், தன்னுடைய தலைவனுக்கு பிரமாணிக்கத்தை கொடுத்தார். அப்படி அழகாக வகுத்து பிரித்து போட்டு தன்னை அப்படியே பங்கிட்டு கொடுத்தார், தன்னையே பங்கிட்டு கொடுத்தார். அதனால தான் ஒரு மக்கள் நாயகனாக இருக்கு நிற்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களிடம் இருப்பது கொடுப்பது எளிது, ஆனால் உங்களை கொடுப்பது மிக அரிது. உங்களை எப்போ நீங்கள் கொடுக்க வரீங்களோ அப்போ வந்து குடும்பம் கோயிலாக மாறும், கோயில் வந்து ஒரு உயிருள்ள சமூகமும் மாறும், அந்த உயிருள்ள சமூகம் வந்து உயிர் தேசன் மறுவிடலாம் மாறும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் இந்த அழகான தாவீதினுடைய, இளம் தாவீதினுடைய வாழ்வு நிலையிலிருந்து. இதில் வந்து இன்னொரு சின்ன கருத்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த நட்புணர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. பின்னால் அடுத்த அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். யோனத்தான் எந்த அளவுக்கு இறங்கி போய் அப்பாவையும் மீறி தாவீது பக்கத்தில் நிற்பாருக்கிறதுக்கு என்ன அடையாளம், அவர் கட்டுற பாசம். அவர் கட்டுற இத்தனைக்கும் வந்து தாவீது திரும்பி என்ன செஞ்சாருன்னு எதுவுமே பைபிள் அதிகமாக சொல்லலை, ஆனால் அவ்வளோ பாசம் அவர் மேலே. ஏன், அவருடைய உண்மைத்தன்மையை பார்க்குறார், அப்பாகிட்ட இருக்கிற போலித்தன்மையை பார்க்குறார், அவர்கிட்ட இருக்கிற வீரத்தை பார்க்குறார், அப்பாகிட்ட இருக்கிற கோலைத்தனத்தை பார்க்குறார். மனம் தானாக அப்பாகிட்ட இருந்து நண்பன் பக்கம் சாயுது இல்லைங்களா. அதான் ஒரு அழகான ஒரு சொந்த மகன் அப்பாவை சொல்கிற பேச்சை கேட்காம நண்பன் பேச்சை கேட்டு போகிறான் அப்படின்னாக்க, அவனுக்குள்ளாக இருக்கிற உண்மைத்தன்மை, அவர்களுக்குள்ளாக இருக்கிற நம்பகத்தன்மை, அவர்களுக்குள்ளாக இருந்த பிரமாணிக்கம், அவர்களுக்குள்ளாக இருந்த வீரம், அவர்களுக்குள்ளாக இருந்த விவேகம் நண்பனை ஈர்த்து பிடிக்குது. ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான ஒரு காட்சியை இந்த 18 சந்திக்கிறோம். அந்த நட்புக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த நட்பை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும். சில சமயத்தில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் நட்புத்தன்மையினால தான். ஒரு கார்ல் மார்க்ஸ் ஹெங்கல்னு இருந்தாங்க இல்லைங்களா. ஒருவேளை ஹெங்கல் இல்லை அப்படின்னாக்கா அந்த கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் காப்பித்தால் உலகத்துக்கு வந்திருக்கவே வந்திருக்காரு. ஒரு அழகான அற்புதமான ஒரு நண்பன் இல்லைங்களா, அற்புதமான ஒரு நண்பன் அந்த இடத்துல வந்து செயல்பட்டு தாஸ் காப்பித்தால் இந்த உலக புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து உலகத்தின் சரித்திரத்தை ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு புரட்டி போட்ட மனிதனாக அந்த மனிதன் மாறுகிறார். அதே போல் சொல்லுவாங்க கவிஞர் வைரமுத்து வந்து பாரதியாரை பற்றி கவிதை சொல்லும்போது, பாரதியாருடைய அடக்கத்தின் பொழுது, அவரது உடல் மைத்த ஈக்களை விட கூடியிருந்த கூட்டம் எண்ணிக்கை குறைவுன்னு எழுதுவார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அப்படி மனசு அப்படி பகீர்னு அப்படி அதிர வைக்கிற ஒரு வார்த்தை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, நல்ல நண்பர்கள் இறுதி வரை நாம் சம்பாதிக்கொள்ள வேண்டிய நண்பர்கள். அந்த சோமசுந்தர பாரதி மற்றும் அவருடைய ஜீவானந்தம், இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் அவர் பக்கத்திலே இருந்ததுனால வறுமையிலும் அல்லது எளிமையிலும் அல்லது அடக்குமுறையிலும் அதிகாரத்தனத்திலும் புரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலும் அந்த நண்பர்களை தாங்கி பிடிச்சாங்க அப்படிங்களா. அந்த சிவகாமி அம்மாள் மகளுக்கு செய்யப்பட்ட சின்ன சின்ன உதவிகளெல்லாம் அந்த நண்பர்கள் தாங்கி பிடிச்சி செஞ்சாங்க. அவ்வளோ வறுமை, கவிஞன்கிறவன் உண்மையானவன் வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டவன், ஆனால் தாங்கி பிடிக்கிற ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. அந்த முண்டாசு கவினுடைய கவிதை இந்த உலகம் ஃபுல்லாக வளம் வருது இல்லைங்களா. அதான் ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். நல்ல நண்பர்களினால் நலமான செய்திகளும் நலமான நன்மைத்தனங்களும் உலகக்குள்ளே வருது. நல்ல நண்பர்கள் உள்ள இருக்கணும். அதான் நான் கேள்வி ஒன்று கேட்டேன், நீங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கனால உங்களை இயேசுக்கிட்ட கூட்டு வர முடியுமா, அவன் நலமை நலிவடைந்து பக்குவாதம் முற்று மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பாரமாக இருந்தான், அவனை பாரம் என்று பார்க்காமல் தூளில் தூக்கி வந்த நண்பர்களினால் ஒரு நலம் கிடைத்தது, ஒரு குடும்பம் கிடைத்தது, இன்றைக்கு நமக்கு நல்ல பாடம் கிடைத்தது. நல்ல நண்பர்களை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல நண்பர்கள் 3 விதமான தன்மைகளை கொண்டிருப்பார்கள். ஒன்று, தே வில் எங்கேஜ் அஸ், தே வில் எடிஃபை அஸ், தே வில் எனர்ஜைஸ் அஸ். இந்த 3 மிக முக்கியமான கருத்துக்கள். ஒரு நல்ல நண்பர்கள் நமது தேவையின் போது உடனிருப்பான், உடனே உடுக்கு இழந்தவன் கை போல
நம்ம சொல்லி வந்து அவன் வரதில்லை, சொல்லாமல் வந்துட்டே நான் நிற்கிறேன் பார்த்துக்கலாம்டா என்று நிற்கிற அந்த ஒரு அழகான ஒரு நட்புத்தன்மை, எங்கேஜிங்காக எங்கே எந்த இடத்துல நம்ம ஏதாவது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும் முதலாவது. இரண்டாவது எடிஃபைங்காக இருக்கணும். அப்படி நட்புத்தன்மை வந்து உனக்கு நான் படமாக இருக்கணும், நீ எனக்கு படமாக இருக்கணும். ஏன்னா அந்த வயது அப்படிப்பட்ட வயது, அந்த வயது அப்படிப்பட்ட வயது அந்த இளமை காலத்திலும் இளமை தாண்டுகிற பருவத்திலும் அந்த இளம் திருமண பருவத்திலும் திருமணத்துக்கு முடித்த தருவத்திலும் அந்த நட்புத்தன்மை மட்டும் ரொம்ப அழகாக எங்கேஜிங்காக அதே சமயத்தில் எனர்ஜைசிங்காக ஒருத்தரும் ஒருத்தரும் இது பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும். மூணாவது எடிஃபைங்காக இருக்கணும். எதுக்கு எடிஃபை? எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கணும், அவங்கள மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகணும். செந்தாம்பாறு போய் ஒரு இடத்துல ஐயோயோ செத்து சுண்ணாம போயிட்டான் என் பையன் அந்த ஒரு பேச்சு வரக்கூடாது. எடிஃபைங்க எல்லாருக்கும் ஒரு முன்னாதாரணமாக உங்கள் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்தாக்க அப்பாவுக்கு அந்த ஃப்ரெண்டுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமே அது ஒரு எண்ணத்தை பிள்ளைங்க மனசை தூவி விடணும். அப்படிப்பட்ட ஒரு எங்கேஜிங்காக எனர்ஜைசிங்காக எடிஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னாக்க இன்றைக்கு நட்பு எப்படி இருக்குனாக்க என்டர்டெய்னிங்காக இருக்குது. என்டர்டெயின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து கும்மாளம் இதோடு நின்றுச்சு அப்படின்னாக்க டைம் பாஸ் பட்டானீங்க. டைம் பாஸ் பட்டானின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதுக்குனாக்க இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் கள்ளக்கோட்டை விற்பாங்க. அந்த கள்ளக்கோட்டை விட்டுறோம் என்ன பண்ணுவாங்க, அந்த கள்ளக்கோட்டை இப்படி வறுத்துட்டு இருக்குல்ல தேவையே இருக்காது, டாங் டாங் அந்த சட்டியில் தட்டுவார். எதுக்கு? அட்டென்ஷன் சுற்றுறதுக்கு, அட்டென்ஷன் அதுக்கு டாங் டாங் ரெண்டு சைடு ரெண்டு சுற்றுவார், டாங் டாங் பாரு சுடக்குறோம் பார்ப்பான், ஓ இங்கே கள்ளக்கோட்டை விற்கிறாங்க தெரிஞ்சுக்கோ அவ்வளோதான். நிறைய நட்பு அப்படி தான் இருக்குது. டைம் பாஸ் பட்டானி பஸ்ஸில் உட்காந்துருக்குறோமா, நேரம் போகலை, சாப்பிடணும் பசி இல்லை, சாப்பிடணும் அவசியம் இல்லை, டைம் பாஸ் பட்டானி. அந்த கள்ளக்கோட்டையை சாப்பிட்டுட்டு பொழுதை ஓட்டுவோம். அப்படிப்பட்ட நட்பு நட்பே கிடையாது. உன்னுடைய நட்பு உன் உணர்வை உன் உள்ளத்தை உன் எண்ணத்தை சீர்படுத்தவில்லை என்றால் அது மழுங்கி போன கத்தி. வைத்திருந்தும் பயனில்லை, வைக்க இருந்தாலும் கவலை இல்லை, கூறிய கத்தி. அதை அழகாக பயன்படுத்தி அற்புதமாக முன்னேறி செல்ல இந்த தாவீதும் யோனத்தானும் நமக்கு அழகான பாடம் சொல்கிறாங்க, அருமையான பாடம் சொல்கிறாங்க. மூன்றாவது கருத்தாக நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்தல். அதை தாவீது நம்ம கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கைக்குரியவராக பின்னாட்கள் வேறு கதை வரும், இந்த இடத்துல சொல்லணும்னாக்க நம்பிக்கைக்குரிய நடந்து கொள்வது. மூன்று விதங்களில் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். முதலாவது தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருடமும் தன்னால் இயன்றவளை நம்பிக்கையுரிய நடக்கிறார். தன்னுடைய தலைவனாகிய சவுலுக்கு நம்பிக்கையுடையாக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை அழைத்து அபிஷேகம் செய்து தன்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற இறைவனுக்கு பிரமாணிக்க இருந்தார். இந்த மூன்று சின்ன கருத்துக்களை சொல்லி ஆசைப்படுறேன். ஒன்று வந்து யோனத்தானை பற்றி பேசுகிறாங்க, சவுலை பற்றி பேசுகிறாங்க, மக்களை பற்றி பேசுகிறாங்க, படைவர்களை பற்றி பேசுகிறாங்க. தாவீது பேசுறது ரொம்ப கம்மிங்க. தாவீது 17 அதிகாரத்தினுடைய 57 வசனங்களில் அவர் செய்கிறதும் பேசுறது ரொம்ப கம்மி, அவ்வளோதான். ஏன்? அவருக்கு ஆணை அங்கேருந்து வருது, அதை செயல்படுத்துகிற அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு பிரமாணிக்கமாக கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு அதனுடைய கருவிகளை கேட்டு அது மட்டும் அப்படியே நடப்போம், போயிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு நல்ல மனப்போக்கம். கடவுள் பிரமாணிக்கமாக இருந்தார். கடவுள் அவரோடு இருந்ததுனால அவரை வழிநடத்துகிறார், வழிநடத்திட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சமயத்திலும் அது ஆபத்தோ விபத்தோ உயர்வோ தாழ்வோ வெற்றியோ தோல்வியோ எல்லா நிலங்களிலும் கடவுளை நம்பி நம்பி போயிட்டே இருக்கிறார், நம்பி நம்பி போயிட்டே இருக்கிறார். ஒன்றாகாது, 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 போயிட்டே இருக்கிறார். ஆண்டோடைய ஆவி அவரோடு இருந்தார், ஆண்டோரோடு இருந்தார். இந்த வசனம் அடிக்கடி திரும்ப திரும்ப வருகிறது. அவர் எந்த ஒரு எதிர்வினையும் செய்யலை, எந்த எதிர்வினையும் செய்யலை, நோ ரியாக்ஷன், நோ ரிவெஞ்ச். அழகாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே போகிறார். ஒரு சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ணவே இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே போகிறார். முதலாவது. இரண்டாவது, அரசனுக்கு நம்பிக்கைக்குரிய நடந்துக்கிறார். அரசன் வந்து ஈட்டி எடுத்து செவுற்றோடு செவுத்தா நம்மளை அறையணும்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக செயல்பட்ட கூட அவன் ஏதோ ஆவி பிடிச்சி செய்கிறான், அவருக்கு நல்லது செய்வோம் என்று தொடர்ந்து யாழ் மீட்டுகிறவராக அங்கே இருக்கிறார். அரசன் பிரமாணிக்குமா அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரமாணிக்கம், அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை நம்மளை வியக்க வைக்குது. இருக்க முடியுமா இப்படிலாம் இருப்பாங்களா, இது ஒரு நாடக பாத்திரமா மாதிரி தெரியுது அப்படின்னு. உயிருள்ள இறைவனின் இறை அடியார்கள் அப்படி நடப்பாங்க, நடந்திருக்கிறாங்க. இரண்டாவது. மூன்றாவதாக, நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பகத்தன்மையோடு நடக்கிறது. அது எந்த துணை கதை நிகழ்வுகளாக இருந்தாலும் மாந்தர்களாகவும் எல்லா சூழலிலும் எல்லா மனுகிரமத்திலும் நம்பிக்கைக்குரியாக இருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் முடியும் போது அழகாக சொல்லுது, அவர் புகழ் மேலோங்கி நின்றது, அவர் சென்றமிடமெல்லாம் வெற்றி கிடைத்தது, அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் ஆண்டவர்களோடு தொடர்ந்து ஆசீர்வதித்தார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் அவ்வளோ நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னாக்க அந்த கடவுளை இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அது ரொம்ப அழகான ஒரு நிலைப்பாட்டை தாவியில் நம்ம பார்க்குறோம். மூன்று நேர்மறை கருத்துக்களை சொல்லி இந்த பகுதி நிறைவு செய்கிறோம். முடிப்பதற்கு முன்பாக ஒரு எதிர்மறை கருத்தையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமோரிஸ் லெத்திசியே என்கின்ற அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற அழகான திருமடலில் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். வி ஆர் லிவிங் இன் அ த்ரோ அவே கல்ச்சர்.
யூசந்துரோ கல்ச்சரில் இருக்கிறோம் அப்படிங்கிறார். ஒரு அருமையான ஒரு வசனம், அப்படி மனசை முள் போல் தைக்கிற ஒரு வார்த்தை கூட, த்ரோ அவே கல்ச்சர். டிஷ்யூ பேப்பரு அல்லது பிளாஸ்டிக்கு அல்லது பிளாஸ்டிக் கப்பு பேப்பரு இதெல்லாம் வந்து ஒரு தூரம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். டீ கப் குடிச்ச டீ கப் மட்டும் பாதுகாக்கிறாங்களா? இல்லை, குப்பை தொட்டி போயிடுது. மனிதர் இப்படி யூஸ் அண்ட் த்ரோவிலேயே நம்ம வளர்ந்து வளர்ந்து வாழ்ந்ததுனால என்ன ஒரு மனப்பாங்க நமக்குள்ளே வருது? மனிதர்களே அதே மாதிரி அப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி போட்டு போகிற ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சொந்த மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், உன் யூஸ் முடிஞ்சிருச்சு இல்லை, இடத்த காலி பண்ணு என்ற ஒரு மனநிலைக்குள்ளாக, ஒரு இயந்திர தன்மைக்குள்ளாக நம்ம வந்துட்டு இருக்கிறோமோன்ற ஒரு பயத்தை இந்த சவுளை பார்க்கும்போது மனசுக்குள்ளே வருது. சவுல் பாருங்க, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, அந்த சிம்மாசனம், அந்த மணிமகுடம், அந்த செங்கோல், இந்த மூணு மட்டும்தான். இதுக்காக எதை வேணுமானாலும் செய்ய தயாராகிறார், யாரை வேணுமாலும் பள்ளிக்கூட தயாராக இருக்கிறார். சொந்த மகனாக இருக்கட்டும், படைவீரர்களாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், முதல் மகள், இரண்டாம் மகள், ஐயோ டெரிபிள் கேரக்டர். ஒரு கட்டத்தில் ஆண்டவரை தேடி வந்தார், ஒரு கட்டத்தில் ஆண்டவரை ஓடி ஆண்டவரை விட்டு ஓடி ஒழிந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனல்ல பதவி பித்து பொறாமை அடுத்தருடைய வளர்ச்சியை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை நம்மளை எவ்வளோ கொடூரமான மனிதராக மாற்றுவதற்கு சவுல் ஒரு அருமையான ஒரு எதிர் உதாரணமாக இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், வி ஷுட் நெவர் யூஸ் பீப்புள், வி வுட் லிவ் வித் அதர்ஸ், லிவ் வித் அதர்ஸ். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் சம்பாதிக்கிற 45,000 மட்டும் மாதம் மாதம் கொண்டு வரலன்னா எங்கள் வீட்டுக்காரர் எப்பயோ நடிச்சு துரத்திருப்பார் ஃபாதர் என்று கண்ணீரோடு சொன்ன பொழுது மனம் பதறிப்பானது. எதுக்காக வந்து ஆண்டுடைய பீடத்தின்பாக கரத்தை பற்றி கொண்டு வளர்த்தியும் வலதுகரத்தையும் வளர்த்தி பற்றி கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடலத்திலும் நோயிலும் சாவிலும் வாழ்விலும் வெற்றியிலும் தோல்விலும் உயர்விலும் தாழ்விலும் உனக்கு நான் பிரமாணிக்கிறது வாழ்நாளும் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொன்ன வாக்குறுதி 45,000 சம்பளத்தில் ஊசலாடிக்கிட்டுக்குது அப்படின்னாக்க நம்ம எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதான் முக்கியம், அதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து வி ஷுட் நாட் யூஸ் பீப்புள், வி லிவ் வித் பீப்புள், வி செலிப்ரேட் லைஃப், செலிப்ரேட் ரிலேஷன்ஷிப். அதான் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து வெற்றியை கொண்டாடினாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு செலிப்ரேஷன், யுவார செலிப்ரேஷன், யுவார செலிப்ரேஷன், ஒவ்வொருத்தரும் நம்ம கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அப்பா, அம்மா, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, குட்டி பார்ப்பாங்க, எல்லாருமே நம்முடைய செலிப்ரேஷன் உருவாக்க உள்ளானவர்கள். பாராட்டினால, பாசத்தினால, நேசத்தினால, நம்முடைய உண்மையான அன்புனால, உண்மையான உறவாடலினால, நம்முடைய தட்டி கொடுக்கும் உற்சாகம் போட்டுகின்ற உத்வேகத்தினால கொண்டாடப்பட வேண்டியவர்கள். விபிலியம் சொல்கிறது, தொடக்கணும் 12 அதிகாரத்தில் அப்ரஹாம் ஆசிரியர் கடவுள் ஆசை வச்சுட்டு நிறைய ஆசிரியம் கொடுக்குறார். அப்படியே நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறார், நீயே ஆசையாக விளங்குவாயின்றார். யூ யுவர் செல்ஃப் வில் பிகம் எ பிளஸ்ஸிங், த்ரூ யூ ஐ வில் பிளஸ் த மல்டிடியூட் ஆஃப் நேஷன்ஸ், மக்களினங்களை உன்படையே ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ அந்த அப்ரஹாமுடைய பிள்ளைங்க நாம் இல்லைங்களா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாக மாறணும், நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசிரியம் மாறணும். அந்த ஆசிரியம் எப்போ வரும்? ஒவ்வொருத்தரையும் நம்ம மதிக்கும் போது, ஒவ்வொருத்தரையும் நம்ம மாண்போடு நடத்தும் போது, ஒவ்வொருத்தரையும் நாம் ஒரு மனித உரிமைகளோடு நம்ம வாழ வைக்கும்போது நம்ம வந்து கொண்டாடுற வாழ்வை கொண்டாடுறோம். அப்படி இல்லைன்னா இந்த சவுளை போல சாவின் கலாச்சாரத்தின் மனிதர்களாகத்தான் நம்ம இருப்போம். வி நீட் டு செலப்ரேட் பீப்புள். இப்போ எவ்வளோ தியாகம்ப்பா, எவ்வளோ தியாகம் அப்பா, எவ்வளோ தியாகம் அம்மா, எவ்வளோ தியாகம் நம்முடைய மூத்த அண்ணன், எவ்வளோ தியாகம் மூத்த அக்கா. ஒரு அக்கா பார்த்தேன், கிட்டத்தட்ட 64 தனியாக இருந்தாங்க, பஸ்ஸில் ஏறது தடுமாறுனாங்க, கைப்பிடிச்சி மேலே ஏற்றி விட்டு, எங்க கூட யாரும் வரலீங்களாக்கா அப்படின்னேன். வழித்தடத்துக்கு மட்டும் இல்லை ஃபாதர், வாழ்க்கை கூட யாரும் வரல அப்படின்னாங்க. அப்படி மனசு பதினுச்சு ஏங்கா அப்படின்னேன். சின்ன வயசில் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க, 4 அக்கா தங்கச்சிங்க, எல்லாரையும் கரை சேர்த்ததுக்குள்ளே எனக்கு 60 ஆகிடுச்சு, எல்லோரும் கரை சேர்ந்துட்டாங்க, நான் மட்டும் கடலில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாங்க. தனியாக இப்போ முதிரலத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு, அவங்களுக்கு கணக்கு எழுதிட்டு, அதில் வர காசில் சாப்பிட்டுக்கிட்டு, இதெல்லாம் வந்து கொண்டாடப்படாத மனிதர்கள். இவங்கெல்லாம் வந்து மறக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை, இவர்களெல்லாம் வேர்கள். மண்ணுக்கு தெரியாதனால, கண்ணுக்கு தெரியாதனால இவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க இல்லைன்னா அந்த மரங்களே கிடையாது. நம்முடைய மூத்த அண்ணன்கள், நம்முடைய மூத்த அக்காக்கள், நமக்காக சேவை செய்த நம்முடைய அன்னிக்கள், இவங்கெல்லாம் வந்து தெய்வங்கள், நடமாடும் தெய்வங்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களெல்லாம் நம்ம வாழ்த்தணும். ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு நம்முடைய மரியாதையும் நம்முடைய வணக்கத்தையும் சொல்லாளர்கள்லாம் கூட செயலியாவது செஞ்சு காமிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் பின்னாட்களில் கூட அரசரான பிறப்பு கூட தன்னை சபிக்கிறவனையும் தனக்கு எதிராக கழகம் செய்தவனையும் கூட ஆசி மொழி கொடுத்து அவனை என்றும் செயல்கள் என்று தீங்கின்ற பாதுகாப்பு வைப்பான். அந்த நல்ல குணம் தான் அந்த ராஜாவை மகாராஜாவாக மாற்றுது. இந்த குணம் இல்லாமல் போச்சு சவுல்கிட்ட, இந்த குணம் சவுல்கிட்ட இல்லாமல் போச்சு. அதனால தான் வந்து நம்ம ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாக பார்க்க வேண்டிய அவலத்திற்குள்ளாக இருக்கிறோம்.
ஆசிரியரும் இந்த தாவீதுனுடைய அந்த மன இயல்பை, அவருடைய குணநலன்களை மிக அழகாய் வர்ணித்து படிக்கக்கூடிய எல்லாருடைய மனதிலும் அப்படியே லைட்டாக தென்றலை போல, ஒரு குற்றாலத்து சாரலை போல் அப்படியே நம்ம மதத்தில் அப்படியே வராரு. கடைசியில் ஒரு அறிவியல் ஒர்க்கில் ஏதோ நாமளே அறிவியல் உட்காந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாக ஆசிரியர் கொடுப்பார். அதுதான் அதை நோக்கி நம்மளை நடத்தி செல்கிறார். இந்த சின்ன சிந்தனையோடு இந்த பகுதி நாம் நிறைவு செய்வோம். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 18 அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் 2 வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 18. தாவீது சவுலிடம் பேசி முடித்தபோது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்துச் சென்றார். அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை. பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார், ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லாரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர். தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1,000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார். அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் எடுத்து மீட்டினார். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார். ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார். ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி 1000 தலைவராக்கினார். தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார். ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். ஆனால் இஸ்ரேலரும் யூதா மக்கள் அனைவரும் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர், ஏனெனில் அவரே அவர்களை முன்னின்று நடத்திச் சென்றார். பின்பு சவுல், என் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த மகள் மேராபு, அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். நீ மட்டும் வீரமுள்ளவனாக செயல்பட்டு ஆண்டவரின் படைகளை நடத்திச் செல் என்றார். அப்பொழுது தாவீது சவுலிடம், அரசரின் மருமகன் ஆவதற்கு நான் யார்? என் உறவினர் யார்? இஸ்ரேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார். சவுலின் மகள் மேராபை தாவீதுக்கு மணமுடிக்கவிருந்த நேரத்தில் அவள் மெகோலாயனான அதிரியேலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டாள். அதன்பின் சவுலின் மகள் மீகால் தாவீதின் மீது காதல் கொண்டாள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் மகிழ்ச்சியுற்றார்.
நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன், அவளும் அவனுக்கு மனைவியாயிருப்பாள், பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக எழுவர் என்று சவுல் நினைத்து தாவீதை நோக்கி, இப்பொழுது என் இரண்டாம் மகள் மூலம் நீ என் மருமகனாவாய் என்று கூறினார். சவுல் தம் பணியாளர்களிடம் தாவீதோடு இரகசியமாய் பேசி, இதோ அரசர் உம்மீது விருப்பம் கொண்டுள்ளார், அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் உம்மீது அன்பு கொண்டுள்ளார்கள், ஆதலால் நீர் இப்பொழுது அரசருக்கு மருமகனாயிரும் என்று சொல்லுங்கள் என்றார். சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவீதின் காதுகளில் ஓதினர். அப்பொழுது தாவீது, அரசருக்கு மருமகனாவது உங்களுக்கு அவ்வளவு எளிதானதாய் தோன்றுகிறதா? நான் எளியவனும் தாழ்ந்தவனுமாய் உள்ளேன் அன்றோ என்றார். சவுலின் பணியாளர்கள் அவரிடம், தாவீது இவ்வார்த்தைகளை சொன்னான் என்றனர். பின்பு சவுல் தாவீதிடம் இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள், அரசர் திருமண பரிசம் ஏதும் விரும்பவில்லை, அரசருடைய எதிரிகளை பழிவாங்கி பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீது பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு மடிய வேண்டும் என்பதே சவுலின் திட்டம். சவுலின் பணியாளர்கள் தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை கூறிய போது, அரசருக்கு மருமகனாய் ஆவது குறித்து தாவீது மகிழ்ச்சியுற்றார். திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோள்களை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். எனவே சவுல் தம் மகள் மீகாலை தாவீதுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார். எனவே சவுல் தாவீதுக்கு அதிகம் அஞ்சினார். சவுல் தாவீதை என்றென்றும் தம் எதிரியாக கருதினார். பின்பு பெலிஸ்திய படைத்தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தனர். அப்படி அவர்கள் வந்த போதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களை விட தாவீது மிகுதியான வெற்றி அடைந்தார். அதனால் தாவீதின் புகழ் மேலோங்கியது. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இந்த 10 அதிகாரத்தினுடைய பார்க்கும்போது அந்த பிப்ளிய நையாண்டின்ற வார்த்தை, அந்த பிப்ளிக்கல் சட்டையர், பிப்ளிக்கல் பொலமிக்ஸு, பிப்ளிக்கல் காமெடி நண்பர்களினாலும் மகன்களினாலும் ஆபத்தை வருவிக்க நினைத்த சவுல் என்று அப்படியே ஒரு சேசிங்லேயே போயிட்டு இருக்குது. சேசிங் இல்லைங்களா, அவர் தாவீது ஓடுறாரு, சவுல் துரத்துறாரு.